ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு நவரச சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆரஞ்சு கேக். தேவையான பொருட்கள்: 1 கப் மைதா, 1/2 கப் பட்டர், 1/2 கப் ஆரஞ்ச் ஜூஸ், 1/2 கப் மில்க் மைட். மில்க் மைட் எப்படி பண்ணணும்னு நான் லிங்க் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் எடுத்திருக்கேன், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கிண்ண எடுத்துக்கோங்க. இதில் நான் நெய் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன் எல்லா சைடும், அப்போ தான் கேக் ஒட்டாமல் வரும். நான் இந்த கிண்ணத்துலேயும் நான் நெய் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். கலந்து வச்சுருக்க மாவை இந்த மாதிரி கிண்ணத்தில் ஊற்றி எடுத்துக்கோங்க. கலந்து வச்சுருக்க மாவை 1/4 ஊற்றிக்கோங்க. ரெண்டா கேக்கு வெந்து வெளியே வந்துடும். இந்த மாதிரி இட்லி பாத்திரத்துலலாம் ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க. வச்சு மூடி போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிடுங்க. ஒரு 10 மினிட்ஸ் ஃபுல் ஃப்ளேமில் வச்சுருங்க. இப்போ கிண்ணத்தை வைக்க போகிறோம், பார்த்து வைங்க, ரொம்ப சூடாக இருக்கும். இந்த மாதிரி கிணத்தை வச்சு இப்போ நம்ம க்ளோஸ் பண்ண போகிறோம். க்ளோஸ் பண்ணி 30 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள், ஆரஞ்சு கேக் ரெடி ஆயிரும். இந்த மாதிரி ஸ்டிக் எடுத்துக்கோங்க, குத்தி பாருங்கள். ஒட்டலை வெந்துருச்சு, இப்போ நம்ம வெளியே எடுக்க போகிறோம். இங்கே பாருங்கள், கேக் ரெடி ஆச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ ஒட்டாமல் வந்திருக்கு பாருங்க கிண்ணத்தில். இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்கு பாருங்க கேக்கு. சுவையான எம்மியான ஆரஞ்சு கேக் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.